என்னடா இவ்வளவு லேட்டா வரீங்க? நானே ஸ்பீடா போயிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுல. ஓ, டப்பா ஸ்கூட்டரு எங்க வழியில குறுக்க வருது, அதனாலதான் உனக்கு வழி விட்டு நாங்க ஸ்லோவா வந்துட்டு இருக்கோம். நாங்க கண்டி ஸ்பீட் எடுத்தோம், நீ கீழே விழுந்துருவேன். எனக்கு என்ன விக்கி கிளாஸ்க்கு லேட்டா வந்திருக்க? இது வந்து சார் கொஞ்சமா டிராஃபிக் ப்ராப்ளம், அதுக்குதான் லேட் ஆயிடுச்சு சார். சரி சரி, அதோ அங்க மாடல் இருக்காங்க பாரு, அவங்கள போய் போட்டோ எடு. இந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டே இருந்தாதான் நல்ல பிராக்டிக்ஸ் ஆகும். ஓகே சார், நான் போய் போட்டோ எடுத்து பிராக்டிஸ் பண்றேன். என்னடா ஜெய், என்ன உள்ள வர விட்டாங்களா இல்ல அப்படியே துரத்தி விட்டாங்களா? இங்க சாரு உன்ன மாதிரி பேட் பாய் கிடையாது, அவரு குட் பாய், அதனால என்ன உள்ள வர விட்டுட்டாரு. முதல்ல நான் ஒரு பாயே கிடையாது. மீனா, மீனா, ஹாய் மீனா. இவன் யாரு? இவன் நம்ம காலேஜோட நியூ ஜாயின், இன்னைக்கு காலையில தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனான். அப்பனா அவன் எனக்கு கூட ஃப்ரெண்டு தான். ஆமா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு சரவணா. ஹாய், என்னோட பேரு ஜெய். ஹாய், என்னோட பேரு சரவணா. என்ன விக்கி, நீ மட்டும் தான் கை போடல, நீயும் கை போடு. சரி, நீங்க மூணு பேரும் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். என்னமேனா கோச்சிக்கிட்டியா? நீ எங்க கூட வரலன்னு? இல்லடா இல்லடா, இன்னைக்கு என்னுடைய ரூம்ல புதுசா ரூம்மேட் வர, அதனால ரூமை கொஞ்சம் கிளீன் பண்ணணும், அதுக்குதான் சீக்கிரம் போறேன்னு சொன்னேன். அப்படியா, ரூம்மேட் புதுசா வரலா? அவனோட பேர் தெரியுமா? அவ பேர் என்ன? அவ என் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நீ அவ பேரை கேட்டு தெரிஞ்சுக்கும். ஏய் சொல்லிடி, அவ பேர் என்னன்னு. உடா பண்ணி, அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பாரு, என்ன பண்ணி சொன்னது இல்லாம பேரை கேட்டா அவ சொல்லாமலே போயிட்டு இருக்கா. உனக்கு தாண்டா வேலை வெட்டில்ல, எனக்கு இல்லையா என்ன? எனக்கு வேலை இருக்கப்பா, நான் கிளம்பணும். எப்பப்பா, அந்த ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு, என் உடம்பெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வர்றதும் சரி, அந்த பொண்ணுக்காக நான் பட்ட கஷ்டமும் சரி. அந்த பொண்ணு வந்த உடனே டெய்லியும் க்ளீன் பண்ணிக்கணும் ரூமு, அடாசு சேர்க்காத க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லிடணும். இல்லைன்னா ஒரே வாட்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியாத்துட்டு ஆமாம், எல்லாம் படிக்கணும்னா அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீ என்ன அமெரிக்காலேருந்து இந்தியாவில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க? எங்கள் அம்மா அப்பா இந்த காலேஜில் தான் படித்தாங்க, அவங்க இந்த காலேஜில் தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி லவ் பண்ணாங்க, அதனால தான் நானும் இந்த காலேஜ்லேயே படிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஓ, அப்போனா உங்கள் அம்மா அப்பா இந்த காலேஜில் தான் படித்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்களா? அதுக்கு தான் நீயும் இங்கே படிக்க வந்திருக்க போலக்கு. ம், ஆமாம். சரி வா, ரூமுக்கு போகலாம். வெல்கம் 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 டு அவர் ஹோம். சூப்பராக க்ளீனாக ரொம்ப அழகாக இருக்கே ரூமு. நல்லா சொன்னப்போ, நீ வரந்தா ரூமை இவ்வளோ க்ளீனாக நான் ஒண்டியாக ஆறு க்ளீன் பண்ணேன். இந்த ரூமை நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என் தலையே வெடிச்சிடுச்சு. அம்மா, இதுக்கு முன்னாடி நீ ஒண்டியாக தானே இருந்த? நீ ஒண்டியாக இருக்கிறப்பவே ரூம் க்ளீன் பண்ணல, ஒரே முட்டை சேர்த்து வச்சு இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன்.
அப்படியேதானே இருக்கேன். நம்மளை யார் கேள்வி கேட்க போறானே? நான் போட்டதை போட்டபடி வச்சேன். இப்போ நீ வரல, அதனால நீ வரும்போது ரூம் கிளீனா இருக்கணும்னு ஒண்டியா கிளீன் பண்ண. சரி சரி, இனிமேலே நீ ஒண்டியா கிளீன் பண்ண வேணாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணுவோம். வா, நம்மளுடைய பெட் எப்படி இருக்கு காட்டுறேன். நான் கொஞ்சம் டிலேவாக தானே வந்து கிளாஸில் ஜாயின் ஆகிருக்கேன். இதுக்கு முன்னாடி கிளாஸில் சொன்னதெல்லாம் நோட் புக் எனக்கு கொடுக்குறியா? நான் கொஞ்சம் காப்பி பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? கண்டிப்பாக தரேன், நீ எல்லாத்தையும் எழுதிக்க. ஆமாம், உனக்கு காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்னு கேட்குறியா? ம், இருக்காங்களே, அதோ வராங்க பாரு, அவங்க தான். ஏய் விக்கி, பாருடா, இத்தனை நாளாக நம்ம கூட சுற்றிட்டு இருந்தா, இன்னைக்கு புதுசாக ரூம்மேட் வந்தோன்னு அவள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா, நம்மளை கூட பார்க்க வரல அவள். எல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, அவன் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வா, நம்ம போய் பார்க்கலாம். என்னடி என்னடி மீனாச்சி, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏய், என்னப்பா திடீர்னு பாட்டெல்லாம் பாடுற? என்ன, மீனாட்சியை பார்த்த உடனே பாட்டு தன்னால் வருதுல, பாடணும்ல. போதும் போதும், பாட்டு பண்ணால தான் போதும், சீக்கிரமா. எவ்வளோ நேரம் அந்த அங்கேருந்து நடந்து வர இவ்வளோ நேரமா உங்களுக்கு? அப்போனா எங்களை நீ பார்த்தல, நீ எழுந்து இங்கேருந்து வர வேண்டியதானே? அதான், நீங்களும் என்ன பார்க்க தான் வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் எதுக்கு எழுந்து வரத்துக்கு? அதுக்கு தான் நீங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை, நான் சொல்லலை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கண்ணே, இவங்க தான் இந்த மூணு பேர். வா, உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இதோ இவன் பேர் தான் ஜெய். ஹாய். ஹாய். இதோ அவன் பேர் சரவணன். வணக்கம்ங்கோ. ம், வணக்கம் வணக்கம். அதோ அங்கே நிற்கிறானே, அவன் தான் எங்கள் கேங்கோட தலை விக்கி. ஆ, ரொம்ப ஜாலி டைப். அவன் நம்ம கூட இருந்தாலே நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஹாய். ஹாய் லில்லி. ஏய் மீனாட்சி, என்னடா சின்ன விக்கியை பற்றி மட்டும் ரொம்ப பெருமையாக சொன்னேன், என்னை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற, என்னை பற்றி கூட பெருமையாக சொல்லி வை. ஐயோ கடவுளே, எங்கேயாச்சும் கம்மன் இருக்கியா? ஏண்டாவோ இப்படி என் மானத்தை வாங்குறாவோ? முன்னாடி கொஞ்ச நேரம் இருடா, நான் சொல்கிறேன். ம், சீக்கிரம் சீக்கிரம், என்னை பற்றியும் அவங்ககிட்ட பெருமையாக சொல்லு சொல்லு. என்ன, ரெண்டு பேரும் குசு குசுன்னு எதே பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் ஜெய் இருக்கானே, அவன் ரொம்ப 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 நல்லவன். என்னடா? அதான் அதான் அதான். அடுத்து இருக்கானே, அதான் எங்கள் ஜெய், ரொம்ப வல்லவன். என்ன பத்தி அருமையும் பெருமையும் இந்த மாதிரி நீ முன்னாடி கையெடுத்து கும்பிடுறப்ப பின்னாடியும் வேற ஏதாச்சும் பேர் இருக்கா? ஏ ஜெய், உன் பேர் கூட ஷார்ட்டாக இருக்குது, உன் பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வேறு ஏதாச்சும் பேர் இருக்கா என்ன? இல்லைல்ல, அதே மாதிரி அவங்களுக்கும் எதுவும் இருந்திருக்காது, இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நீமாடா என்ன ஓட்டுற, எதுவும் நான் உங்ககிட்ட பேசணும்னு பேசணும், விடண்டா. அப்புறம் ஜெய், உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொன்னீங்க, இன்னொரு மாதிரி சொல்லுங்கள். இல்லை, உங்கள் ஹேர் ஸ்டைலே அழகாக இருக்குன்னு சொன்னேன். இது போதுமே, இந்த ஒரு வார்த்தை போதாதா? அவன் அப்படியே தொபக்குடின்னு கீழே விட. ஓகே, நாங்கள் கிளம்புறோம். இங்கே எங்கே போகணும் சொல்லுங்களேன், நான் வேணால் ட்ராப் பண்ணுறேன். லில்லி, அவங்கிட்ட மறந்து கிடந்து கூட வண்டியில் ஏறிடாத, மாட்டு வண்டியை விட ரொம்ப கேவலமாக வண்டி ஓட்டுவான். அப்புறம் நடந்து போகிறவங்கன்னா நம்மளை பார்த்து ஓட்டாக் பண்ணிட்டு போய் கிண்டல் பண்ணி சிரிச்சிக்கிட்டே போவாங்க. அதனால் நம்ம இவன் வண்டியில் ஏறத விட நடந்து போகிறதே பெஸ்ட்டு. என் வண்டியை பற்றி சொன்னாலே, அவன் வண்டியை பற்றி சொன்னாலா, நான் வண்டி ஓட்டும் போதெல்லாம் எல்போடு ஒன்று மாட்டிக்கிட்டு என் வண்டி முன்னாடி போய் என்னை ஓட்டாக் பண்ணுறதே இவ தான். குறுக்க நறுக்க ஓடிக்கிட்டு இருப்பா, அவளும் வண்டி ஓட்ட மாட்டா, என்னையும் ஓட்ட விட மாட்டா. ஓகே பாய், அப்புறம் மீட் பண்ணலாம். பாய் பாய் பாய்.